மணிரத்னம் இயக்கும் பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் த்ரிஷா. பொன்னியின் செல்வன் படத்தில் த்ரிஷா குதிரை சவாரி செய்வது போன்ற காட்சிகள் உள்ளது. இதற்காகவே த்ரிஷா குதிரை சவாரி பயிற்சி எடுக்கிறார். பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பு கொரோனா ஊரடங்கிற்கு முன்பே தாய்லாந்து காடுகளில் நடந்தது. மீண்டும் தாய்லாந்து மற்றும் இலங்கை காடுகளில் படப்பிடிப்பை நடத்த மணிரத்னம் திட்டமிட்டிருந்தார். கொரோனாவால் அது தடைபட்டுள்ளது. தற்போது இந்த மாதம் இறுதியில் ஐதராபாத்தில் படப்பிடிப்பை நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். அங்கு அரங்குகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. துப்பறிவாள் 2 படத்தில் நடிக்க இருக்கிறார் விஷால். இவரை இயக்கி தயாரிக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் 9 முதல் தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் நடிகர் விஷால் பிரபல கட்சியில் இணையிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் விஷாலை அணுகி திமுகவில் இணைய வேண்டும் என்று கூறியதாகவும் அதற்கு விஷால் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஷால் திமுகவில் இணைந்தால் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபல ஹிந்தி கவர்ச்சி நடிகை பூனம் பாண்டே. இவர் தனது ஆபாச புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் அடிக்கடி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்துவார். சமீபத்தில் காதல் சாம் பாம்பேவை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் தேனிலவுக்காக கோவா சென்ற இடத்தில் தகராறில் ஈடுபட்டனர். கணவர் தன்னை அடித்து சித்திரவதை செய்ததாக போலீசிலும் புகார் அளித்தார். பின்னர் இருவரும் சமரசமாகி இணைந்தனர். இந்நிலையில் பூனம் பாண்டே கோவாவில் உள்ள நீர்த்தேக்கம் அருகில் நின்று ஆடைகளை ஒவ்வொன்றாக களைந்து நிர்வாணமாக போஸ் கொடுத்து வீடியோ எடுத்து அதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆபாச படம் எடுத்த பூனம் பாண்டே மீது அவருக்கு அனுமதி அளித்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோவா முன்னேற்ற கழக மகளிர் அணியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆபாசமான வீடியோ எடுத்ததற்காக பூனம் பாண்டே வடக்கு கோவாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கமல்ஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிஸியாக உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் எவனென்று நினைத்தாய் படத்தில் நடிக்க கமல்ஹாசன் ஒப்பந்தமானார். இப்படம் பற்றிய அப்டேட்டுக்காக ரசிகர்கள் காத்து கிடக்கின்றனர். இந்நிலையில் இன்னும் 2 நாட்கள் கழித்து அதாவது அக்டோபர் 7 தேதி மாலை 5 மணிக்கு இப்படத்தின் டீசர் வெளிவரும் என்று படக்குழுவினர் அறிவித்துள்ளார்கள். நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜியின் இயக்கத்தில் நயன்தாரா நடித்துள்ள படம் மூக்குத்தி அம்மன். இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது. விரைவில் இப்படம் ஓடிடியில் ரிலீஸாக இருந்த நிலையில் தற்போது இப்படத்தை ரிலீஸ் செய்வதற்கு எதிர்ப்புகள் குவிந்து வருகிறது. மூக்குத்தி அம்மன் படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருப்பதாகவும் இதுகுறித்து போலீஸில் புகார் அளிக்கவும் சிறுபான்மை கட்சியினர் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஷால் தற்போது ஆனந்த் சங்கர் இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடக்கிறது. அங்கு இந்தி நடிகர் சோனு சூட்டை விஷால் சந்தித்து பேசினார். அப்போது இந்தி படத்தில் நடிக்கும்படி விஷாலுக்கு சோனு சூட் அழைப்பு விடுத்துள்ளார். அதனை விஷால் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் திரைப்படம் வலிமை. தற்போது ஹைதராபாத்தில் வலிமை படத்தின் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பைக் ஸ்டண்ட் காட்சியொன்றில் நடிக்கும் தல அஜித்தின் புகைப்படம் ஒன்று வெளியாகி வைரலாகியுள்ளது. இதை பார்க்கும்போது ஆரம்பம் படத்தில் வந்த அஜித் போல் இருக்கிறது என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அஜித்துக்கு ஜோடியாக பிரபல பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷி நடிக்கிறார். வில்லனாக தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா நடித்து கொண்டிருக்கிறார். வலிமை படத்தில் அஜித்துக்கு ஈஸ்வரமூர்த்தி IPS என பெயர் வைத்துள்ளார்களாம். ஆர்ஜே பாலாஜி NJ சரவணன் இருவரின் இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் உருவாகியுள்ள மூக்குத்தி அம்மன் திரைப்படம் தீபாவளி அன்று நேரடியாக டிஸ்னி ஹாட்ஸ்டார் தளத்தில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் படத்தை பிரபலப்படுத்தும் நோக்கில் ட்ரெய்லரை தொடர்ந்து படத்தின் பாடல்களை படக்குழுவினர் யூடியூபில் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகின்றனர். சமீபத்தில் ஆடிக்குத்து என்கிற பாடலை வெளியிட்டிருந்தனர். இந்த பாடலை தமிழ் திரையுலகின் மூத்த பாடகிகளில் ஒருவரான LR ஈஸ்வரி பாடியிருந்தார். 80 வயதிலும் LR ஈஸ்வரி உற்சாகமாக பாடியது குறித்து ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்திருந்தனர். தற்போது வரை 17 லட்சம் பார்வையாளர்களும் தாண்டி இந்த பாடல் யூடியூபில் ட்ரெண்டாகியுள்ளது. இந்த பாடலை பார்த்த இசையமைப்பாளர் AR ரகமான் LR ஈஸ்வரி அம்மா மீண்டும் திரைக்கு முன் பாடுவது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது, வணங்குகிறேன் என்று ட்வீட் செய்துள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் கட்சியாக மாற்றியிருப்பதாக விஜயின் தந்தை SA சந்திரசேகர் கூறினார். அரசியல் கட்சியை பதிவு செய்ததற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் SA சந்திரசேகர் கூறினார். இந்நிலையில் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று என் தந்தை SA சந்திரசேகர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் என்பதை ஊடகங்களின் வாயிலாக அறிந்தேன். அவர் தொடங்கியுள்ள கட்சிக்கும் எனக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்வித தொடர்பும் இல்லை என திட்டவட்டமாக எனது ரசிகர்களுக்கும்
பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் அவர் அரசியல் தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கைகளும் என்னை கட்டுப்படுத்தாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் எனது ரசிகர்கள் எனது தந்தை கட்சி ஆரம்பித்துள்ளார் என்பதற்காக தங்களை அக்கட்சியில் இணைத்துக் கொள்ளவோ கட்சி பணியாற்றவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அக்கட்சிக்கும் நமக்கும் நமது இயக்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் பெயரையோ புகைப்படத்தையோ எனது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயரையோ தொடர்பு படுத்தி ஏதேனும் விவகாரங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவர் முனிஷ்காந்த். இவர் விஷ்ணு விஷால் நடித்த ராட்சசன் திரைப்படத்தில் குணச்சித்திர வேடத்திலும் நடித்து கலக்கியிருப்பார். தற்போது முனிஷ்காந்த் கதாநாயகனாக களமிறங்குகிறார். இவர் முதன் முதலாக கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படத்தின் டைட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல வெற்றி படங்களை தயாரித்த KJR ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தையும் தயாரிக்க உள்ளது. இந்த படத்திற்கு மிடில் கிளாஸ் என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது.